Hi viewers, Assalamu alaikum. Welcome to Cakes of Flavor. இன்னைக்கு நாம ஆலு சோலே பட்டுரே பண்ண போறோம். அதுக்கு நீங்க 300 grams மைதா அண்ட் வீட் ஃப்ளோர் mix பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் மைதானா 1/2 கப் வீட் ஃப்ளோர் அந்த மாதிரி ரேஷியோல 300 grams எடுத்து வச்சிருக்கேன். 3 ஸ்பூன் சூஜி, 2 ஸ்பூன் கர்ட், 1 ஸ்பூன் sugar, நமக்கு உப்பு தேவையான அளவு, 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 2 பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே வந்து சனா சோக் பண்ணி வச்சிருக்கேன், ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் வேக வைக்கல, இனிமேல் தான் வேக வைக்கணும். இது சனா வந்து நீங்களுக்கு ஓவர் நைட் சோக் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 3 டொமேட்டோஸ் கிரைண்ட் பண்ணி பியூரே பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் பியூரே, 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கசூரி மேத்தி 2 ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம், 1 பே லீஃப், சின்னமன் ஸ்டிக், 2-3 க்ளோவ், கொஞ்சம் ஜீரா, 2 ஆனியன் சாப்ட் ஆனியன்ஸ், 3 க்ரீன் சில்லிஸ், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஜீரா பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன், பிளாக் சால்ட் 1 ஸ்பூன், கொஞ்சம் ஜாகரி வெல்லம், ஆம்சூர் பவுடர் 1 ஸ்பூன். தேவையான அளவுக்கு குக்கரில் இந்த சனாவை வேக வைக்கிறோம். அப்படியே தண்ணியோடவே வேக வைக்கிறேன். இந்த தண்ணியோடவே இதில் நாம் என்ன கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. இதில் நாம் 1 பே லீஃப், இது எதுக்காகனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த டீ பேக்ஸ் இல்லைன்னா அந்த ஆம்லா இல்லைன்னா அந்த பொமோகிரானேட்டோட ஸ்கின் அது போடுவாங்க கலர் வரதுக்காக. நான் அதெல்லாம் போடலை, வெறும் பே லீஃப் அண்ட் சின்னமன் ஸ்டிக், 3 காடமம், 4 க்ளோவ்ஸ், 1/2 ஸ்பூன் ஜீரா இது போட்டு கொஞ்சம் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் எதுக்குன்னா சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக, சும்மா கொஞ்சம் ஒரு 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 பிஞ்ச் அது போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், சால்ட் போட்டு நம்ம வேக வைக்கணும். இப்போ 4 விசில் கொடுங்க, 4 விசில் கொடுத்தா நல்லா வேந்துடும். ஒரு போல் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு இதில் போட்டுட்டு ஒரு நல்ல டோ ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் இந்த சூஜி, அதுக்கப்புறம் சுகர், சால்ட், பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் கர்ட். கர்ட் வந்து ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க, புளித்த மாதிரி வேண்டாம். புளித்த மாதிரின்னா நல்லா புளிச்சு போயிடும் இதெல்லாமே, அதனால் நல்லா ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி ஒரு நல்ல டோவாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம எப்படி சப்பாத்திக்கு பிசைஞ்சோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு நல்ல டோவாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ், இந்த மாதிரி டெல்லி பஞ்சாப் அந்த சைடெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது சனா பூரி, சோளா ஆலூ பூ மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுட்டே வாங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு கொஞ்சமாக சமைச்சிடுவோம். ஆயில் சேர்த்து அதே சேர்த்து பிசைஞ்சிருங்க. அப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி நல்லா டோவாக ப்ரிப்பேர் பண்ணி இது வந்து 1 ஹவருக்கு அப்படியே சோப் பண்ண விடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பூரி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல டோவாக இது பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், இது மேலே கொஞ்சம் ஆயில் போட்டு மேலே ஒரு க்ளீன் கிளாத் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்படியே சூப் பண்ண விடுங்க. 1 ஹவருக்கு அப்படியே சூப் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பூரி மாவு பண்ண பூரி பண்ண ஆரம்பிச்சோம். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதில் இருக்கிற இதை பேலே எடுத்துடலாம். இது தேவையில்லை. இப்போ இதை இந்த நான் எதுக்கு இந்த ஸ்பைசஸ் போட்டேன்னா இதிலே நல்லா அருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான் இந்த கலரும் அந்த அதில் வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எதுவுமே டீ பேக் இதெல்லாம் போடவே இல்லை, நல்லாலே வந்துடும். இப்போ நாம் ஒரு கரை எடுத்துக்கலாம், இப்போ பாயில் பண்ணிக்கலாம். ஜீரா வரைக்கும்
உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லி அந்த சனாவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சனா எடுத்து நம்ம கொஞ்சம் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். டொமேட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் அப்படியே சோட்டே பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். சில பேர் இதில் வந்து சனா மசாலா ஆட் பண்ணுவாங்க ரெடிமேட் வாங்கி, நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. என்னோட ஓன் மசாலாவே என்ன, அதில் கொஞ்சம் ஆம்சூர் பவுடர் எல்லாம் போட்டுருக்கேன், அனார்தானா பவுடர் மட்டும் போடுறேன். அதெல்லாம் சேர்த்து தான் அவங்க சோள மசாலா மாதிரி, பட் என்னோட ஓன் மசாலாவே என்னோட கலர்லாம் வரும். இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர், தனியா பவுடர், தாமரை பவுடர், ஜீரா, கரம் மசாலா, பிளாக் சால்ட், ஆம்சூர் பவுடர், அனார்தானா பவுடர் மட்டும் இல்லை மற்றதெல்லாம் இருக்கு. நம்ம போட்ட மசாலாலாம் 1 நிமிஷத்துக்கு அப்படியே சோட்டே பண்ணிடு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல அந்த சனா எடுத்து மேஷ் பண்ணிக்கலாம்னு, அதை மேஷ் பண்ணி வச்சுட்டு இதையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த சனா வேக வச்சிருந்தேன், இதை அப்படியே போட போகிறேன் தண்ணியோடவே ஃபுல்லாக. அப்படியே போட்டு அப்படியே ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்படியே குக் பண்ண விடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள், உப்பு காரம்லாம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொல்லலை. கொஞ்சம் கையில் வச்சு இப்படி க்ரஷ் பண்ணி இதில் தான் நல்ல அருமா வரும். கசூரி மீட்டு இந்த மாதிரிலாம் சனா பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் போடும்போது நல்லா ஆகும். அருமாவே பண்ணி கொஞ்சம் கசூரி மீட்டு சேர்த்து அப்படியே குக் பண்ணிடுவோம். 15 மினிட்ஸ் கொரியாண்டர் லீவ்ஸ் இதையும் போட்டுருவேன். வெல்லம் நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் இருக்குது, வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுவேன். ஆமாம், பூரி செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எடுங்க. இப்போ ரோல் பண்ணும்போது ஆயில் வச்சு பண்ணுங்கள் பூரிக்குன்னா. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் சீக்கிரமாக அழுக்காகாது. நீங்கள் மாவு வச்சு பண்ணிங்கன்னா அதோட அந்த மாவே போயிட்டு ஆயிலில் போயிட்டு சேர்ந்துடும். பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம சனா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போது பூரி ஃப்ரை பண்ணலாம். பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு நீங்கள் இதில் பெரிய கடை வச்சா நல்லாயிருக்கும். இதில் நிறைய ஆயில் போட்டு நல்லா பெரிய சைஸ் கடையாக வச்சுட்டுன்னா நமக்கு நல்லா பட்டுரை நல்லா பெரிய லெவலில் வரும். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். அப்படி நம்ம ஆயில் போட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா அந்த மாதிரி தொங்கி வரும் பூரி. இந்த மாதிரி போட்டே இருந்தால் நல்லா பண்ணி எவ்வளோ குஸ்தி ஃப்ளஃபியாக வருது இல்லை, பண்ணி எவ்வளோ வந்தாலும் ஃப்ளஃபியாக வந்துடுது இல்லை. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போட்டே இருந்தால் தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ எடுத்துடலாம் பாருங்க, இவ்வளோ அழகாக வந்துருச்சு இல்லை, ஃப்ளஃபியாக. பார்த்தீங்களா, சூப்பர் ஆலு சனா பர்த்டே சூப்பராக ரெடி ஆகிருந்திருக்கு. எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க. நீங்கள் சாப்பிட வரீங்களா? பார்த்த உடனே சூப்பராக இருக்குல்ல பாருங்கள். இதோட டெக்ஸ்டர்லாம் எவ்வளோ அழகாக புஃபியாக ஃப்ளஃபியாக. வாங்க சாப்பிடலாம் நாமளும். பார்த்தாலே எப்படி வருது பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்டர்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக ஃப்ளஃபியாக வந்துருக்கு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப சாப்பிட்லாம் சாப்பிட்றேன். நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. I love this.